நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பான தேவஜனங்களே உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் பரிசுத்த வேதத்தை நேசியுங்கள், அதை வாசியுங்கள், விசுவாசியுங்கள், அதையே சுவாசியுங்கள். வார்த்தையானவர் உங்கள் வாழ்க்கையை பூரணப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். அவர் ஆச்சரியமானவைகளை அடையாளமாக பதிலாக உங்களுக்கு தருவார். சங்கீதம் 33 சங்கீதத்தில் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எத்தனை அற்புதமான சத்தியம் என்று கவனித்தீர்களா? அக்கிரமம், அநியாயமும், கேடுபாடுகளும், பொய்யும், புரட்டும், கற்பனை பக்திகளும், பாதாள பேய்களோட உபதேசங்களும், மனிதனை மனிதன் அருவருக்கிற மிருகத்தனமான காரியங்கள் நடக்கிற சமுதாயத்தில் சர்வ வல்லமுள்ள ஜீவனுள்ள தேவனுக்கு, அன்பின் கடவுளுக்கு, இரக்கத்தின் கடவுளுக்கு நம்ம எல்லோரும் பயந்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா, ஒமிக்ரான் உலகமே நடுங்குகிறதல்லவா? இந்த ஒமிக்ரான் முன்பு, கொரோனா முன்பு பணம் என்ன செய்யும், பதவி என்ன செய்யும், நிலபுலன்கள் என்ன செய்யும், அதிகாரம் என்ன செய்யும், சொத்து சுகம் என்ன செய்யும், ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிக்கிற அணுகுண்டை தயாரித்து வைத்திருக்கிறார்களே, இதுவெல்லாம் கொரோனாவுக்கு முன்பு ஒமிக்ரான் முன்பு என்ன செய்யும் என்று எண்ணி பாருங்கள். இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு மனிதனும் எல்லா அதிகாரம் உள்ளவர்களும் மரண பயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கிய அந்த மகத்துவமுள்ள பரிசுத்த தெய்வத்துக்கு நாம் பயந்து பாவமானவைகளை, அக்கிரமமானவைகளை, கேடானவைகளை, மோசமானவைகள், நாசமானவைகளை நாம் விட்டுவிட்டு நடக்கும்போது எந்த மரண ஆவியும் நம்ம நெருங்காமல் கர்த்தர் நம்மை காத்து நம்ம உயிர்ப்பித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்ச காலத்தில் நம்மை ஒருபோதும் ஒரு பட்டினியாய் விடவே மாட்டார். கடந்த 2 வருஷங்களுக்கு மேலாக உலகமெல்லாம் கொரோனா, எல்லா கம்பெனிகள் அடைக்கப்பட்டது, எல்லா தொழில் கூடங்களாலும் அடைக்கப்பட்டது அல்லவா? ஆனாலும் ஒருவரும் கூட பட்டினியாக இல்லாதபடிக்கு ஒருவரை கொண்டு ஒருவருக்கு உதவி செய்து எல்லாரையும் போஷித்து இம்மட்டமாய் காக்கிற தேவாதி தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, எல்லா மரண இக்கட்டுக்கும் நம்ம விலக்கி காக்கிற தேவன் நம்மை உண்டாக்கிய ஜீவனுள்ள தேவன். அவனுக்கு தாயும் தந்தையுமானவர் கர்த்தர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் காலை ஒருபோதும் அவர் தள்ளாட விடவே மாட்டார் என்று தாவீது 121 சங்கீதத்தில் பாடியிருப்பதை எண்ணி பாருங்கள். ஆம், தேவன் தானே நம்மை காக்கிறவர். அவருடைய பலத்த கையில் நாம் அர்ப்பணித்து அவருக்கே பயந்து நடப்போம். அவர் நம்ம எல்லா இக்கட்டுக்கும் விடுவித்து நம்மை உயர்த்துகிறவர். நம்மை போஷித்து நமது குடும்பங்களை, பிள்ளைகளை, மனைவி பிள்ளைகளை காத்து அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தேவனே, எந்த மரண பயங்கள் வந்தாலும் நாங்கள் கலங்க வேண்டியதில்லை. என்றா எல்லாவற்றையும் நீர் மிதித்து போடுகிற தேவன். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவரே, உமக்கு பயப்படுகிற பயமே எங்களை எல்லா மரண ஆவிகளிலிருந்து விலக்கி எங்களை உயிர்த்தெழுதல் பெற்ற ஜனங்களாக சமுதாயத்தில் நிறுத்த வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு சாமி, இரவு பகலமாக உம்மை தேடுகிறவர்களை எல்லா பஞ்ச காலத்திலும் பட்டினி இல்லாமல் காக்கிற தேவனாய் இருக்கிற தயவுக்காய் கோடி நன்றி. கடந்த காலங்களில் ஒருவேளை கூட பட்டினி இல்லாமல் எங்கள் எல்லோரையும் காத்தீர. இனி வாழ்நாளெல்லாம் அப்படியே காக்க நீர் எங்களுக்கு போதுமானவர். உமது பலத்த கையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உமக்கு பயப்படும் பயத்தின் ஆவியை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.